பேரன்பு கொண்ட பெரியோர்களே, திருமுருகப் பெருவிழாவை வீரத்தமிழர் முன்னணி எடுக்கிறது என்கிற செய்தியே பல பேருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகவே ஆண்டுதோறும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் செய்கிற போது அதிர்ச்சி அடைகிறவர்கள் கடவுள் வணக்கம் செய்கிறோம் என்று சொன்னாலும் கொஞ்சம் கதிகலங்கித்தான் போகிறார்கள். யாரெல்லாம் பதறுகிறார்கள், ஏன் சீமான், ஏன் நாம் தமிழர், வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்பை கட்டி மூடத்தனங்களை, பகுத்தறிவுக்கு புறம்பான வாதங்களை பரப்புகிறது என்று சொல்லி பகுத்தறிவாளர்கள் பல பேர் பல போராட்டங்களை வைக்கிறார்கள், நம் முன்னால் பல கேள்விகளை வைக்கிறார்கள். உண்மையில் எனக்கு தெரிந்து தலைமுறை தலைமுறையாக இந்த மண்டலத்திலே, இந்த மண்ணிலே பிறந்த நாம் பழனிக்கு போனோம், மருதமலைக்கு போனோம், காலகாலமாக முருகனை வழிபட்டு கொண்டிருந்தவர்களினுடைய வம்ச வழிதான் நாம். இடையிலே கொஞ்ச காலம் வணங்குவதை நிறுத்திவிட்டோம். ஏன் நிறுத்தினோம்? இந்த கடவுள் வழிபாடு என்பதெல்லாம் பகுத்தறிவுக்கு முரணானது என்று போதித்தார்கள். நாம் நினைத்தோம், ஓ இது பகுத்தறிவு இல்லை போலும், பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை வணங்கக்கூடாது என்று நாம் நினைத்தோம். யாரெல்லாம் பகுத்தறிவு போதித்தார்களோ அவர்கள் கல்லறையின் தலைமாட்டிலே கொண்டு போய் முரசொலியை வைத்த நாளிலேதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஓ இவர்கள் பேசிய பகுத்தறிவை நம்பித்தான் நாம் ஏமாந்து போய்விட்டோமா? முன்னோர்களை, நமக்காக வாழ்ந்தவர்களை, நமக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்களை நாம் வணங்க முடியாதபடிக்கு, நாம் நினைக்க முடியாதபடிக்கு ஒருவர் செய்கிறான் என்று சொன்னால் யாரோ ஒரு தகுதியற்றவரை கொண்டு வந்து அவன் திணிக்கப் போகிறான் என்பது பொருள். அதை தமிழர் வரலாறு தெளிவாக இன்றைக்கு பார்த்து நிற்கிறது. எனவே அதை உடைத்தெறிய வேண்டும் என்கிற முயற்சிகளை நாம் இந்த வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கினோம். இன்றைக்கு தமிழ்நாடெங்கும், தமிழ்நாடு தாண்டி கடல் கடந்து உலகமெங்கும் வீரத்தமிழர் முன்னணி வெற்றி கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறது. அருண் ரங்கராஜன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல வேல் வழிபாடு இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேலிலே தொடங்கினோம், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வேல்கள் தமிழ்நாடு முழுவதும் அணிவகுப்பதை நாம் பார்க்கிறோம். நாள்தோறும் நாள்தோறும் நாம் வளருகிற காட்சி இவர்களை உறுத்துகிறது. ஒரு பக்கம் நின்று கொண்டு நீ சாமி எல்லாம் கும்பிடக்கூடாது, அது பகுத்தறிவுக்கு முரணானது என்பார்கள். இன்னொரு பக்கம் நிற்கிறவர்கள் நாங்கள் சொல்லுகிற சாமியைத்தான் வணங்க வேண்டும் என்பார்கள். இரண்டு பேருக்கும் எதிராக எங்கள் முன்னோர்களை வணங்குவதற்கு நாங்கள் அமைப்பை அமைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி துவங்கப்பட்ட அமைப்பு தான் வீரத்தமிழர் முன்னணி. நமக்கு இந்த பாரம்பரியம் உண்டு. கடவுள், ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்குகவனை மட்டுமே வைத்து அரசியல் செய்கிற வேலை நாம் தமிழரின் வேலை அல்ல. பாரதி சொல்கிறான், யார் கடவுள், எது கடவுள், தீயினை கும்பிடும் பார்ப்பான், நித்தம் திக்கை வணங்கும் துளுக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம் பொருள், யாவினும் உள்ளது தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், ஒரே கடவுள் தான், உனக்கு எது விருப்பமோ நீ அதை வணங்கிவிட்டு போ என்பது எமக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு வந்த பாரதிதாசன் தெளிவாக கண்டுகொண்டான், இவர்கள் இந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்லித்தான் அவன் சொன்னான், மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே, பலி பீடத்தில் விழுந்தீரே, பாடுபட்டீர்கள், பருக்கையில்லா ஒரு பட்டியில் மாடென வாழ்கின்றீர், மத கேடர்கள் காலினில் வீழ்கின்றீர். பாரதிதாசன் சொல்லிவிட்டு போய்விட்டான். இன்றைக்கு பார்க்கிறோம் அது நடக்கிறது. நமது கவலை என்ன தெரியுமா? நாம் யாரையும் எதிர்க்கவில்லை. உண்மையில் நான் சொல்லுகிறேன், யாரையும் நாம் எதிர்க்கவில்லை, எந்த நம்பிக்கை கொண்டிருப்போரையும் நாம் எதிர்க்கவில்லை. எங்களுக்கு உறுத்துகிற இடம் எந்த இடம் தெரியுமா? மரியாதைக்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை சந்திப்பதற்காக போகிற போது ஐயா சுப்பிரமணிய சுவாமியும் ஹெச் ராஜா அவர்களும் நேருக்கு நேராக அவர் முன்னால் இருக்கை போட்டு அமர்ந்திருக்கிற காட்சி எங்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் எங்கள் அண்ணன் பொன்னார் அவர்கள் போனால், நாட்டினுடைய 120 கோடி மக்களினுடைய அமைச்சர் போனால், எங்கள் கோவையிலே பிறந்திருக்கிற என் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் போனால், ஏன் சம்மணம் போட்டு கீழே உட்கார வேண்டிய நிலை வருகிறது என்று நாங்கள் உளமாற வருந்துகிற காரணத்தால் இதை சொல்லுகிறோம். அவர்கள் மீது ஒன்றும் பெரிய காழ்ப்புணர்ச்சி இல்லை. அதை எங்கள் அண்ணன்மார்களே சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இது சரிதானா? இது ஏற்புடையது தானா? பிறப்பால் அனைவரும் சமம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பே போதித்த தலைமுறையில் பிறந்தவர்கள் இல்லையா நாம? நாம போய் இந்த இழிநிலையை, இந்த இழிவேலையை செய்யலாமா என்கிற வருத்தத்தை தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்படி நாம பேசணும்னு உடனே இனவாதம் பேசுகிறோம். இப்பொழுது
கோவையிலே நடக்கிற காரணத்தால் நாம் பேசியே ஆக வேண்டும். இல்லை, நீங்கள் நினைப்பதை போல் நான் ஒன்றும் பேசப்போவதில்லை. அவ்வளவு தகுதி அவருக்கு இருக்கிறதா என்று நான் நினைக்கவில்லை, இருப்பதாக நினைக்கவில்லை. தமிழர்கள் வந்தேரிகள் என்று சொன்ன சொல் எனக்கு ஒன்று புரிகிறது, தனித்தனியாக சொல்லியிருந்தால் தமிழர் தெருவில் நடமாடி இருக்க முடியாது. இதே மண்ணில நின்று கொண்டு கவுண்டர்கள் வந்தேரிகள், பறையர்கள் வந்தேரிகள், பள்ளர்கள் வந்தேரிகள், முதலியார்கள் வந்தேரிகள், வன்னியர்கள் வந்தேரிகள் என்று வாய்விட்டிருந்தால் இந்த நேரம் துரத்தி துரத்தி தெரு தெருவாக அடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது, இவன் அத்தனை பேரையும் சேர்த்து சொன்னால் இவர்களுக்கு புரியாது என்பது தெரிகிறது. என் மக்களும் புரியாமல் இருக்கிற காரணத்தால் இன்னும் அவர்கள் தெருவிலே நடமாட முடிகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த சகோதரியை நான் மிக மிக நேசிக்கிறேன், உண்மையிலேயே நேசிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தமிழர்கள் வந்தேரிகள், நாங்கள் தமிழர்களை மீட்க வந்தோம் என்று சொன்னார். அவர் சொன்ன வரலாறும் ஒரு குப்பை, அது ஒரு பொய். 14ஆம் நூற்றாண்டையும் 16ஆம் நூற்றாண்டையும் முடித்து போடுகிற ஒரு முட்டாள்தனம். ஆனால் அந்த சகோதரியிடம் எனக்கு பிடித்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் வந்தோம் என்று சொல்லி இருக்கிறார், பார்த்தீர்களா? இத்தனை காலம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத உண்மையை அந்த சகோதரி வெளி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் இங்கு இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல, வந்தோம், உங்களை காப்பாற்ற வந்தோம். அதை எந்த திராவிட அமைப்பும் எதிர்க்கவில்லை என்கிற போது நான் அனைத்து திராவிட அமைப்புகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன். உலகில் முதல் முறையாக ஒரு உண்மையை நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீர்கள். வாழ்க வளர்க. இப்போவாது ஏற்றிருக்கிறாங்க, இது ஏற்றுக்கொண்டிருப்பது நல்லது. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள். ஒரு காலம் வரும், பதில் சொல்லும். நாம் பெருமரியாதைக்குரியவர்களாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே செய்திருக்கிற மோசடி நம்மை உண்மையிலேயே சிந்திக்க தூண்டுகிறது. நான் பெயர் சொல்லியே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ரமணா திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும், இறந்தவனை வச்சு இறந்தவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துட்டே இருப்பாங்க. பிறகு அந்த இறந்தவனை அவன் இறந்துட்டான்னு அறிவிச்சு விட்டுருவாங்க. இந்த காட்சி எங்கிருந்தையா எடுத்தேன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையிலிருந்து தான் எடுத்தேன்னு அன்றைய காலத்தில் அது பேசப்பட்டது. அந்த மருத்துவமனையினுடைய முதலாளி பெருந்தகை வந்து பேசுகிறார், நாங்க இல்லைன்னா கோயம்புத்தூரே இல்லை. ஐயா, உங்க வயசுக்கு நான் உங்களை மரியாதை குறைவாக பேச முடியாது, ஆனால் நான் உங்களை கேட்கிறேன், நாங்கள் எல்லாம் இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் யார்? என்ன வார்த்தை இந்த வார்த்தை? நாம் ஒரு சாதி சங்கத்தின் மாநாட்டிலே நின்று கொண்டு பேசுகிறார். நம் சாதி இல்லை என்றால் கோயம்புத்தூர் என்றே ஒன்று இல்லை. இனி அடிமையாக நாம் இருக்க வேண்டாம். நாம் நமக்கான முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான அரசியலை கட்டியமையுங்கள் என்று ஒரு மருத்துவமனையை நடத்துகிறவர் பேசுகிறார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், இதே கொங்கு மண்ணின் மண்ணிலே நின்று இந்த கோவை மகனாக சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் என் சாதி சேர்ந்தவன் மட்டும் என் மருத்துவமனையிலே வைத்தியம் பார்த்து எனக்கு பணம் கொடு என்று நீங்கள் அறிவிப்பீர்கள் என்றால் அப்புறம் ஒத்துக்கிறோம். ஐயா, நீங்க சொன்ன கருத்து நாங்களும் இன்னைக்கு ஏத்துக்கிறோம். என்னையா அவளம், என்ன அசிங்கம், இப்படி எல்லாம் பேசுவதை யாருமே தட்டி கேட்கவில்லையா? அது எங்களுக்கு வலிக்காதா? இந்த மண்ணிலே பிறந்த பாரதி சொன்னான், எங்களை பார்த்தாங்க, நான் உன்னை பார்த்து சொல்ல. இந்த மண்ணை பற்றி சொல்லுகிற போது பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. இது எனது நாடு, எனது மண். இனவெறி நாங்கள் கொள்ளுகிறோமா இல்லை மனிதநேயத்தோடு மாந்தர்களை அரவணைக்கிறோமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஆட்கள் நீங்கள், நாங்கள் அல்ல. இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் தமிழர் நாட்டில் இனப்பகையை ஏற்படுத்த நினைக்கிற அந்த சாதி சங்கத்தை தடை செய்ய வேண்டும், அதன் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மனித குலத்திற்கு எதிராக, மனித நேயத்திற்கு எதிராக, மனித உரிமைகளுக்கு எதிராக, அடிப்படை மனிதனை மதிக்க தெரியாத சாதி சங்கம் இந்த மண்ணிலே இருப்பதற்கான தகுதியை இழந்திருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கே தடை போட்டுட்டு இருக்காதீங்க ஐயா. சாமி கும்பிட்றதுக்கு தடை போடுறீங்க. எனக்கு உண்மையிலேயே நான் நேசிக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நல்லவர்கள், நான் பார்த்துருக்கிறேன், எல்லோரும் நல்லவர்கள், பெரிய கடினமான துன்பமான வேலையை செய்கிறவர்கள். ஆனால் எங்களுக்கே தடை போடுகிறீர்கள், மிக மிக வருத்தமாக இருக்கிறது. தடையை மீறி நாங்கள் நீதி அரசர்களிடம் போய் வேண்டி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் ஒட்டிய சுவரொட்டியை கிழித்து விடுகிறீர்களே. ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்ததாக இருக்கிற காவல்துறை செய்கிற வேலையா இந்த வேலை? இது நன்றாக இருக்கிறதா? இதை பார்ப்பவன் என்ன நினைப்பான்? உங்களை பற்றி என்ன நினைப்பான்? எங்களை விடுங்கள், உங்களை பற்றி என்ன நினைப்பான்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் இவ்வளவு இடையூறுகளை கொடுக்கிறீர்கள்?
இதே பீளமேட்டுக்கு அந்த பக்கம் கொடிசியால தொடங்கி நம்ம இந்த பீளமேடு வரைக்குமே, பிஎச்சி மருத்துவமனை வரைக்குமே, அதே மாதிரி காமராஜர் சாலையில், மஸ்காளிபாளையம் சாலையில் தினந்தோறும் இரவு 10 மணிக்கு மேலே பாலியல் தொழில் வெளிப்படையாக தெருவிலே நின்று நடத்தப்படுகிறது. மரியாதைக்குரிய பெருமக்களே, அதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க கூடாதா? அது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு கூட போதைப் பொருள் விநியோகம் என்பது இன்றைக்கு பரவலாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறதே, அதிலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க கூடாதா? நாங்கள் பிடித்து கொடுக்கவா? என்னது, தயவு செய்து அதை பிடிங்க. நாங்கள் என்றைக்கும் சமூகத்திற்கு விரோதமானவர்கள் அல்ல, ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறவர்கள். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, மனிதனை நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி 3000 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு. கையில் இருக்கிற இலக்கியமே யாதும் ஊரே யாவரும் கேளீர், 2000 வருஷத்துக்கு முன்னிலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் வந்து சென்றோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினோம், மனிதனை தாண்டி பயிர்களுக்கு போயிட்டோம். அதன் பிறகு வந்த பாரதி வந்தா, காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்லி, உயிர் கொண்டிருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, ஓரறிவு இருக்கிற செடிகள் மட்டுமல்ல, மலையும் கடலும் உயிரற்று கிடப்பவை கூட எங்கள் கூட்டம் எங்கள் சாதி, இதுதான் முக்தி நிலை என்று உலகிற்கு அறிவித்தானே. அந்த இனத்தில் அந்த வழியில் வந்த பிள்ளைகள் நாங்கள் அறத்திற்கு எதிராக ஏதாவது செய்வோமா? அறத்திற்கு எதிராக செய்கிறவன் யார்? 1948 காந்திய சுட்டான், 2019 காந்தி படத்தை வச்சு சுடுறான். 1948 காந்தியை சுட்ட போதும் ஆம் நான் தான் சுட்டேன் என்று திட்டம் தீட்டிக் கொள்தவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2019 காந்தி படத்தை சுட்ட போதும் சுட்டவன் காணாமல் போய்விட்டான், தலைமறைவாகிவிட்டான். நீ தான் தைரியமானவனாயிற்றே, கைதாகு, நீதிமன்றத்திலே வழக்குறை, செய்ய முடியுமா? முடியாது என்றால், ஒரு பக்கம் ஆரியம் நம்மை வீழ்த்த முடியாமல் 3000 ஆண்டுகளாக திணறியது. அந்த ஆரியம் கடந்த 100 ஆண்டிலே கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் திராவிடம். அது திராவிடத்தின் வழியாக தமிழரை வீழ்த்துவதற்கு நிற்கிறது. என் அன்பு சொந்தங்களே, இது உடன் நின்று கெடுக்கும் பகை இந்த திராவிடம். ஆரியம் தமிழரின் வரலாற்று பகையாக இருக்கிறது. இவர்கள் இருவரிடமிருந்தும் இந்த இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுவது அவசியமாகி விடுகிறது. அதனால் நாங்கள் திருமுருகன் பெருவிழாவை மீண்டும் ஒரு முறை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இதில் ஒன்று, யாரு சங்கடப்படுறது கொண்டும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் எங்களை நம்புங்கள், நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம், எந்த தவறும் செய்ய மாட்டோம். இங்கே நீங்கள் வேணா வந்து எடுத்து பாருங்க, மது அருந்திட்டு ஒருவன் இருக்க மாட்டான் இந்த இடங்களே, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் 15 வயது தொடங்கி 40 வயதிற்குள்ளான இளைஞர்களே இங்கே 90 விழுக்காடு இருக்கிறார்கள். ஒரு துளி மது வாசனை இல்லாமல் இங்கே இந்த கூட்டத்தை எங்களால் நடத்த முடிகிறது. நாங்கள் ஒழுக்கமானவர்கள், ஒழுக்கத்தை போதிக்கிறவர்கள். எனவே எங்களை போய் மீண்டும் மீண்டும் சீண்ட வேண்டாம். நான் ஒரே செய்தியைத்தான் சொல்லுகிறேன், வீரத்தமிழர் முன்னணி, திருமுருகன் பெருவிழா, எங்களுடைய அமைப்பு, எங்களுடைய கட்சி அனைத்தும் இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான், அது அன்பு. உலகம் முழுவதும் அன்பால் ஆற தழுவி அரவணைக்கிற நேசமிகு மனிதகுலத்தை படைக்க வேண்டும் என்பது தவிர்த்து எமக்கு வேறோர் கனவில்லை. அது சகலத்தையும் கடந்ததாக, சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் மொழி கடந்து அனைவரையும் நேசிக்கிற பண்பு எமக்குள்ளே இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே அன்பான காவல்துறை அதிகாரிகளே, மீட்டெடுக்கிற செய்திகள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆனது என்பதை தயவு கூர்ந்து புரிந்து கொண்டு, அடுத்த முறை நாங்கள் வருகிற போது அனுமதியை நீங்களே கொடுங்கள். நல்ல பிள்ளைகளாக, நாணயமான பிள்ளைகளாக, நேர்மையானவர்களாக இருந்து நாங்கள் அதை செய்து காட்டிவிட்டு போவோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கோவையிலே நாம் வெகு நாளைக்கு பிறகு நடத்துகிற ஒரு முக்கியமான பொதுக்கூட்டம் நான் சொல்லுகிறேன். கோவை மாநகரம், இன்னும் சொல்லப்போனால் இந்த மேற்கு மண்டலம் முழுவதும் இன்றைக்கு வட இந்தியர்களால் மிகப்பெரிய அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் என்கிற பெயரிலே வட இந்தியர்களை இன்றைக்கு உள்ளே கொண்டு வந்து அவர்கள் எந்தவித அடையாளமும் காவல்துறையால் வாங்கி வைக்கப்படாத காரணத்தால் சாதாரணமாக கொலைகள் மாதந்தோறும் வாரந்தோறும் நாம் கேள்விப்படுகிற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருந்த கோவை மாவட்டம், அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழகத்திலே இன்றைக்கு கொலைகள் நடக்க தொடங்கி இருக்கின்றன. 2 நாளைக்கு முன்பு கூட ஒரு உழவரை, ஒரு விவசாயியை விவசாய நிலத்திற்குள்ளே புகுந்து 2 பேர் அடித்துக் கொண்டிருக்கிறான். அடித்து கொன்றவனை பொதுமக்கள் பிடித்து பார்த்தால் மிகப்பெரிய கஞ்சா போதையில் நின்று கொண்டிருக்கிறான். இதை தடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு காவல்துறைக்கு, அரசு நிர்வாகத்திற்கு இருக்கிறது.
நீங்கள் மீண்டும் மீண்டும் கூட்டி வருகிறீர்கள். பாரதிய ஜனதா இதை மீண்டும் மீண்டும் செய்கிறது. கொண்டு வந்து அவனுக்கு அத்தனை பேருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி கொடுக்கிறான், ரேஷன் கார்டுகளை வாங்கி கொடுக்கிறான், அவனை இந்த மண்ணினுடைய மகனாக மாற்றுகிறான். அன்பு பெரியோர்களே, நம் மண்ணை நாம் இழக்க வெகு காலம் ஆகாது என்பதை தயவு கூர்ந்து நெஞ்சிலே ஏந்துங்கள். இவர்கள் மீதான கட்டுப்பாடு மிகப்பெரிய அவசியம். இன்றைக்கு கோவைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தை நான் முன்வைத்து சொல்கிறேன். தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் இது குறித்தான ஒரு சரியான பார்வையை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறேன்.